சட்னிக்கு வந்துட்டு ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கூட போட்டிருக்கோம். பெங்களூர் இந்த மாதிரி நிறைய ஊர் பேர்லாம் வச்சு எதுக்கு போடுறீங்க? நீங்கள் சொல்லியே கொடுங்க, இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் சட்னி, இது வந்து கர்நாடகா ஸ்டைல் சட்னின்னு. கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் சண்டே வந்தாச்சு, ஸோ இன்றைக்காச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம், ஆனால் வாய்ப்பு இல்லை, ஃபுல் டே வேலை இருக்கும். ஸோ எங்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் ஃபுல் டே லாக் போடுங்க, மார்னிங் என்ன பண்ணுறீங்க, ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி சண்டேயோட ஃபுல் லாக் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் வந்துட்டு ராகி தோசை, அப்புறம் சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி பண்ணலாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா மதியம் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக செய்யலாம்னு நினச்சிருக்கேன், அதனால் மார்னிங் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிக்கலான்னு. தக்காளி சட்னிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு மூணே பேர் தான் சமைக்கிறேன், எனக்கு ஹஸ்பண்டுக்கு பாப்பாவுக்கு, அதனால் ஒரே ஒரு வெங்காயம் போதும். பூண்டு, இஞ்சி, இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ். ஸோ தக்காளி சட்னி அப்படின்றதுனால கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் தக்காளி வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு எடுத்துக்கோங்க. ஸோ சட்னிக்கு வந்துட்டு நான் ஒரு அஞ்சு மிளகாய் வச்சுருக்கேன். நிறைய பேர் வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய மிளகாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு. இதுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், நான் அதிகமாக நல்லெண்ணெய் தான் செய்வேன். ஸோ இவ்வளோ தான் தக்காளி சட்னிக்கு, எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம், தனித்தனியாக வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக வதக்க தேவையில்ல, ஒன்றா வதக்கினாலும் நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கிறேன் எண்ணெயில். மோஸ்ட் அந்த ரோட்டு கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வதக்குவாங்க, அவங்க தனித்தனியாக வதக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதை விட பச்சையாக அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சு கூட வைப்பாங்க ஒரு சில இதில், அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சட்னி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், ஆனால் நான் வந்துட்டு இன்றைக்கி தக்காளி சட்னி தான் செய்கிறேன். ஏன்னா ராகி தோசைக்கு இட்லிக்கு இந்த தக்காளி சட்னி தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஏன் ஊர் பேர்லாம் வச்சு ரெசிபி போடுறீங்க? முக்கியமாக இந்த சட்னிக்கு வந்துட்டு ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கூட போட்டிருக்கோம், பெங்களூர் இந்த மாதிரி நிறைய ஊர் பேர்லாம் வச்சு எதுக்கு போடுறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் இதுவே நம்ம தக்காளி சட்னியில் வந்துட்டு இந்த எள்ளு சேர்க்கறது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஆனால் இதுவே ஆந்திரா பக்கம்லாம் போனீங்கன்னா எள்ளுலாம் சேர்த்து செய்வாங்க. இதுவே கேரளா ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தி பொடி அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் சட்னிலாம் செய்வாங்க. ஸோ மோஸ்ட்டாக தேங்காய் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க செய்வாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணணும் தான், நான் எல்லா ஸ்டேட்லேருந்தும் சட்னி வந்து பார்த்து எப்படி செய்யணும்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யறது. நம்ம மார்னிங் யூஸ்வலாக ரொட்டீனாக இந்த ஒரே சட்னி செஞ்சுச்சா வீட்டில் இருக்கும் போர் அடிச்சிருக்கோம். ஸோ ஒன்று நிறைய பேர் வந்துட்டு இந்த சட்னி எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இன்னும் நிறைய புதுசு புதுசாக சட்னிலாம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சொல்லியே கொடுங்க, இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் சட்னி, இது வந்து கர்நாடகா ஸ்டைல் சட்னின்னு. ஏன்னா அவங்களுமே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. எல்லாமே வதக்கியாச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம், கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் சட்னி. இப்போ அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாரோட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் அது எல்லாமே தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதில் எதாவது வாங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து நான் இந்த லாகு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எத்தனை பேர் வாங்கியிருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜார் பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை ட்ரையாக மசாலா பவுடர் அரைக்கிறதா இருந்தால் இந்த ஜாரில் சூப்பராக அரைப்படும். அதே மாதிரி சட்னி இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டாக ஏதாச்சும் லிக்விடாக அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சா போதும், சூப்பராக அரைப்பட்டுடும். அப்புறம் இந்த ஜாரோட ஃபிட்டிங் பற்றி நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு நார்மல் மிக்சியில் தான் அதை யூஸ் பண்ணுறேன். இந்த ஜார் கூடவே இன்னொரு குட்டி ஜார் ஒன்று வரும், இது வந்து பெருசு. இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன், அது எவ்வளோ குயிக்காக அரைப்படுது மட்டும் பாருங்கள். அப்புறம் இந்த சட்னி கூட நான் ரெண்டு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருந்தேன், கொஞ்சம் கலருக்கு. சட்னி அரைச்சாச்சு, இதை இப்போ தாளிச்சிக்கலாம் நம்ம. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இப்போ நம்ம ராகி தோசை போட்டுக்கலாம். இந்த ராகி தோசையோட மெஷர்மெண்ட், அது எப்படி அரைக்கணும், அது எல்லாமே நான் நேற்று இன்ஸ்டாகிராம் வீடியோவில் போட்டிருந்தேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு ராகி தோசை வந்து ரொம்ப மொறுமொறுன்னு வராது, கல் தோசை மாதிரி வருதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக போட்டோம்னா தோசை சூப்பராக நைஸாக வரும். மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் ஸ்ப்ரேயோட லிங்க்குமே நான் வந்துட்டு போன வீடியோவில் கொடுத்துருந்தேன், அதையும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இந்த லாகில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தோசையும் வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்குல, எவ்வளோ நைஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் தோசையும் சூப்பராக வரும். ஏன்னா எப்பயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை பூரி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ என்னைக்காச்சும் நார்மலாக தோசை போடுறதுக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ராகி இல்லைன்னா வேறு ஏதாவது மில்லட்ஸு சிறுதானியம் அந்த மாதிரி ஏதாச்சும் சேர்த்து அரைச்சி செய்யுங்க, அதுவுமே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவா சூப்பராக இருக்குது, நல்லா முறுமுறுன்னு இருக்குது, சட்னி நல்லா புளிப்பாக அந்த ஒரு ஆனியன் ஸ்வீட்னஸோட செமையாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி சண்டே நான் பண்ண மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் மதியம் என்ன பண்ண போகிறேன்றது நான் வந்து சொல்கிறேன், அதுக்கு முன்ன போய் சாப்பிட்டு பாப்பா கூட்டிகிட்டு வந்து சொல்கிறேன். ஒரு வழியாக காலை டிஃபன் முடிஞ்சு பாப்பாவுக்கும் ஊட்டி முடிச்சிட்டேன்,
அடுத்து லஞ்சு தான், அதுதான் எனக்கு பெரிய வேலையே. இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் எல்லா வாரம் தான் பிரியாணி மட்டன் பிரியாணி அதுன்னு செஞ்சுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வெத்து சாம்பார் ப்ளஸ் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறேன். அது என்ன வெத்து சாம்பார் நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை, வெங்காய சாம்பார்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சில ஊரில் வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நாங்கள் வந்துட்டு வெத்து சாம்பார்னு சொல்லுவோம். ஸோ அதான் செய்ய போகிறேன். நான் வந்து ரைஸ் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு பருப்பு எடுத்து வச்சுருக்க சாம்பாருக்கு, ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இவ்வளோ சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு பாதி பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு, பாதி வந்து சாம்பாருக்கு. அப்புறம் வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கனும் மெயினாக அந்த மிளகா வந்துட்டு இந்த சீடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, உள்ளே இருக்க சீடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் மெயின் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பருப்பை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், இது கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம். இதிலே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மூடிட்டு வெயிட் போட்டு வச்சுருங்க. ஒரு ரெண்டு விசில் போதும் இந்த சாம்பாருக்கு. பருப்பு இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கட்டும், நம்ம அதுக்கு நல்லா சிக்கன் செஞ்சிடலாம். ஏன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம், வெறும் வெங்காயம். அப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்ப்போம் கடைசியாக. அது செய்யும்போது நான் சொல்கிறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் நிறைய மிளகாய் சேர்க்கறதுனால நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா அந்த ஹீட் நம்ம ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கூடவே வந்து சீரகம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதில் இப்போ வந்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுமே நம்ம இதில் மிளகாய் சேர்க்கணும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இப்போ நம்ம மிளகா ஃபுல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு வந்துட்டு தட்டி சேர்த்துப்பாங்க, ஆனால் நான் வந்து இன்றைக்கி தட்டி வைக்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே நான் சேர்த்துக்கிறேன், அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணியும் சேர்க்கலாம், இந்த மாதிரி முழுசாக சேர்க்கலாம். ஆனால் ஈரோடு ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே முழுசாக தான் போடுவாங்க. ஏன்னா நான் ஈரோட்டில் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா இவங்களாம் அந்த பள்ளிப்பழம் சிக்கன் சண்டே சண்டே ஹாஸ்டலுக்கு வரும்போது கொண்டு வருவாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் அங்கே டேஸ்ட் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுங்கக்கிட்ட தான் நான் ஒரு சிலர்லாம் கற்றுக்கிட்டேன் நிறைய ரெசிபிலாம். இது மட்டும் நல்லா வதக்குவோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா தீர அளவுக்குலாம் வதக்கிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாற வரைக்கும் வதங்கினா போதும். முழுசாகவே இருக்கணும், உடஞ்சிடக்கூடாது. நான் இஞ்சி பூண்டு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வர வரைக்கும் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எவ்வளோ அளவு போடுவேன்னா ஹாஃப் கேஜி பூண்டு போடுவேன், அதுக்கு கொஞ்சம் பாதி நான் ஒரு கால் கிலோ இருக்கணும் இஞ்சி போடுவேன். இதில் எடுத்து சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன். இப்போ மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கெட்டே போகாது, அப்படியே இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுமே நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து பெருசாக மசாலாவே கிடையாது, கரம் மசாலா மிளகா பொடி கூட சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா மிளகாவில் இருக்க காரமே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மிளகா காரத்துக்காக தான் நம்ம நல்லெண்ணெயில் செய்யணும் கண்டிப்பாக செய்யும்போது. ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கிட்டேன், பிராய்லர் சிக்கன் தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா, அப்படிலாம் நீங்கள் பெரிய பீஸாக வந்துட்டு வீட்டிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே இதை விட நாட்டுக்கோழியில் செஞ்சுன்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக வரும். ஸோ நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போயுமே நான்வெஜ் வாங்கும்போது மஞ்சள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மஞ்சள் சேர்த்து தான் க்ளீன் பண்ணியிருக்கோம், சிக்கனோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் மசாலாவே இதிலேயே வந்து ரெடி ஆகட்டும். ஃபஸ்ட்டு சிக்கன் வதக்கும் போதே கொஞ்சம் லைட்டு தண்ணி விடும், அந்த தண்ணியிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளித்து ட்ரையாக வறுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியோடு அப்படியே நிறுத்திக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் உப்பு சேர்க்கல, கூடவே நான் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீட் நீட் பீஸாகவும் போடலாம், இல்லை பொடியாக கட் பண்ணியும் போடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே இந்த தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கலரை விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. முக்கால்வாசி வெந்திருக்கும் சிக்கனில் இருக்க தண்ணியிலே, ஆனால் இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க. அதை மட்டும் வேகட்டும். இதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரெடி பண்ண பார்க்கலாம். கொஞ்சமாக ஊற்றுறேன் நான் தண்ணி, இது இவ்வளோ போதும். ட்ரையாக செய்கிறதுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி. சிக்கன் ஃபுல்லாக முழுகிடுச்சுன்னா அப்புறம் சிக்கன் வந்து வெந்து ரொம்ப குழஞ்சிரும், அதனால் இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ இதை மூடி வச்சுறேன், வேகட்டும். அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இதை எடுத்து இங்கே வச்சுட்டு சாம்பார் நம்ம இந்த அடுப்பு கொஞ்சம் பெரிய அடுப்பில் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு விசில் விட்டாச்சு, பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. ரெண்டு விசில்லே போதும் இந்த பருப்புக்கெலாம், கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறேன். சாம்பார் தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகும் வரமிளகாவும் போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்குமே வெங்காயம் வந்து முழுசாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது கட் பண்ணியாதீங்க. அந்த சாம்பார் வெங்காயமாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. உரிச்சிட்டு இதை மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும், அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம்.
ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பாக இருக்கும், சூப்பராக. இதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. பருப்பு ரசம், வெத்து சாம்பார் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சிம்லராக. இதில் வந்து கொஞ்சம் பருப்பு ஜாஸ்தி இருக்கும், அதில் வந்து பருப்பு கொஞ்சம் கம்மியாக போடுவோம். ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் புளி சேர்க்க மாட்டோம். இதில் நான் வந்து தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக மிளகு சீரகம் தட்டி போட்டணும். இப்போ இது கூட வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றுற அளவுக்கு நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்கிட்டோம், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். சாம்பார் நல்லாவே கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம், இது ரெண்டுத்தையும் நான் அப்படியே ஒன்றா சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பவுடராகவே இடித்து வச்சுக்கோங்க. அப்படி பவுடராக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்துட்டு வெறும் மிளகோட காரம் மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கல. மிளகா பொடி எதுலாம் மிளகு சீரகம் சேர்த்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வெத்து சாம்பார் ரெடி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அதோட மனமே வேறு லெவலில் இருக்கும். பக்கம் சாம்பார் ரெடி. இந்த சைடு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனை வருது, அவ்வளோதான். கலரே பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஏன்னா இரும்பில் வந்து செஞ்சாலே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், ஆனால் அது தப்பு இல்லை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் இது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. நல்லா கம கமன் வாசனையோடு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் சண்டே இந்த சாம்பார் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. சாப்பாட்டில் கொஞ்சம் சாம்பார் நிறைய ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது எவ்வளோ ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கம்மியாக ஊற்றி சாப்பிட்றத விட நல்லா தளர தளர ஊற்றி சாப்பிடுங்க. இது கூட வந்துட்டு சைட் டிஷ் மாதிரி வைக்கக்கூடாது, இதையே மெயின் டிஷ்ஷாக நிறைய அள்ளி வச்சுக்கோங்க. சூப்பரான காம்பினேஷன் இது. நான் சாப்பிட போகிறேன். நல்லா கம கமன் ஒரு சூப்பரான வெத்து சாம்பார், கூடவே ஒரு செம்மையான பள்ளிப்பாளையம் சிக்கன். ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த சண்டே லாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை, டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் லாக்ல பார்க்கலாம்.